வணக்கம் ரகுலே, நான் ரஞ்சித் ஜாழ்ப்பாணம். இலங்கை ஜனாதிபதி 2024 தபால் மூல வாக்களிப்பு விவரங்கள் மேல்மறு தொகுதி கிடைச்சிருக்குது. அதன்படி பார்க்க போனோம்னா, மாவட்டம் வென்னியை பார்த்தோம்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கை பெற்றுக்கொண்ட வாக்கு 6720, சஜித் பிரேமதாசை பெற்றுக்கொண்ட வாக்குகள் 3681, அனுரகுமார திசாநாயகை பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1261. இன்னுமொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் மட்டக்களப்பு ரணில் விக்ரமசிங்கை பெற்றுக்கொண்ட வாக்குகள் 3198, சஜித் பிரேமதாசை பெற்றுக்கொண்ட வாக்குகள் 6135, அனுரகுமார திசாநாயகை பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1633, மற்ற இதர கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2223. மாவட்டம் புத்தளம் ரணில் விக்ரமசிங்கை பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2647, சஜித் பிரேமதாசை பெற்றுக்கொண்ட வாக்குகள் 5398, அனுரகுமார திசாநாயகை பெற்றுக்கொண்ட வாக்குகள் 5788, நாமல் ராஜபக்சே பெற்றுக்கொண்ட வாக்குகள் 312. அனுரகுமார திசாநாயகம் புத்தளம் மாவட்டத்தில் அதிக கூடிய வாக்குகளை பெற்றுள்ளார். மாத்திரை மாவட்ட தபால் மூல வாக்குகளின் ரிசல்ட் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது. அதன்படி பார்க்க போனோம்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே 4911, சஜித் பிரேமதாசை 7108, அனுரகுமார திசாநாயக 17097, நாமல் ராஜபக்சே 790, அனுரகுமார திசாநாயக அதிகூடிய வாக்குகளை பெற்றுள்ளார். அனுராதபுரம் தேர்தல் முடிவுகளை பார்ப்போமாக இருந்தால், ரணில் விக்ரமசிங்கை பெற்றுக்கொண்ட வாக்குகள் 11500, சஜித் பிரேமதாசை 1850, அனுரகுமார திசாநாயக 3500, நாமல் ராஜபக்சே 873, ரணில் விக்ரமசிங்கே அதிகூடிய வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார். அனுரகுமார திசாநாயக வந்து இந்த அனுராபுரம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் வந்து பின்தங்கியிருக்கிறார். குர்நாள் மாவட்ட தபால் மூல வாக்களிப்பு விவரங்கள் நாங்கள் பார்ப்போம். ரணில் விக்ரமசிங்கே 7509 வாக்குகளை பெற்றுள்ளார். சஜித் பிரேமதாசை 24852 வாக்குகளை பெற்றுள்ளார். அனுரகுமார திசாநாயக 39841 வாக்குகளை பெற்றுள்ளார். நாமல் ராஜபக்சே 2127 வாக்குகளை பெற்றுள்ளார். அனுரகுமார திசாநாயக அதிகூடிய வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்ற குர்நாகல் மாவட்ட நிலவரம் இது. இரத்தினபுரி மாவட்ட தபால் மூல வாக்களிப்பு விவரங்களை நாங்கள் அடுத்ததை பார்ப்போமாக இருந்தால், ரணில் விக்ரமசிங்கே 6641 வாக்குகளையும், சஜித் பிரேமதாசை 4675 வாக்குகளையும், அனுரகுமார திசாநாயக 19185 வாக்குகளையும், நாமல் ராஜபக்சே 500 வாக்குகளையும் பெற்றிருக்கார். இதிலும் இரத்தினபுரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டமாக இருந்தால், அனுரகுமார திசாநாயக அதிகூடிய வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அதிகூடிய வாக்குகளை பெற்ற வண்ணமே இருக்கிறார். தபால் மூல வாக்களிப்பு விவரங்கள் கிடைக்கப்பெற்றதுலேருந்து இறுதியானது வந்து நுவரேரியா மாவட்ட முடிவுகளை பார்ப்போமா இருந்தால், ரணில் விக்ரமசிங்கே 213, சஜித் பிரேமதாசை 978, அனுரகுமார திசாநாயக 4956, நாமல் ராஜபக்சே 111 வாக்குகளை பெற்றிருக்கார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாமல் ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சனுடைய மகன். அவர் இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து பின்தங்கிய நிலையிலேயே இருக்கிறார். முக்கியமாக வந்து அனுரகுமார திசாநாயக வந்து அதிகூடிய வாக்களை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். 80% வெற்றி வாய்ப்புகள் வந்து அவருக்கு தான் இருக்கிறதா இந்த தேர்தல் முடிவுகள் தெரிவிக்குது. முழுமையான முடிவுகள் நாளை காலையில் தெரிந்துவிடும். தொடர்ந்து இணைந்திருங்கள் உறவுகளே. இன்னும் அதிகமான தேர்தல் முடிவுகள் வந்து உங்களுக்காக வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.